நேர்கள் அனைவருக்கும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர்ஹமத்துலாஹி உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இலங்கையில் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட இனவாத பிரசார நடவடிக்கைகளின் மூலம் நாடு இன்று சீரழிந்து சின்னாபின்னமாக கிடப்பதாக கலைஞர்களும் இலக்கியவாதிகளும் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு கட்சியின் அரசியல்வாதி ஒருவரை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறச் செய்வதற்காக முஸ்லிம்களுக்கு எதிராகவும் இலங்கையில் வாழ்ந்த முஸ்லிம் வைத்தியர்களுக்கு எதிராகவும் பாரியளவிலான போலி குற்றச்சாட்டுகளை ஏற்படுத்தி அவர்களை சமூகத்தில் இருந்து ஒதுக்குவதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதை நாம் வரலாற்றின் ஊடாக காண்கின்றோம் குறிப்பாக தற்சமயம் யூ டியூப் இணையதளம் ஒன்றை நடத்தி செல்கின்ற சிங்கள கலைஞரான சுதாந்த திலக்கசிரி என்பவர் தாம் டாக்டர் ஷாஃபிக்கு எதிராக மேற்கொண்ட பிரசார நடவடிக்கைகளுக்காக டாக்டர் ஷாஃபி அவர்களை தொடர்பு கொண்டு பகிரங்கமாக மன்னிப்பு கோரியிருக்கின்றார் குறிப்பாக இரண்டாயிரத்து ஆண்டில் கோட்டாபே ராஜ பக்சவை ஆட்சியில் அமர்த்துவதற்காக பாரியளவிலான பிரசாரங்களும் முஸ்லிம்களுக்கு எதிரான போலி பிரசாரங்களும் மேற்கொள்ளப்பட்டதை நாம் காணக்கூடியதாக இருந்தது அந்த அடிப்படையில் நாட்டை பாதுகாப்பதற்காகவும் சிங்கள இனத்தை பாதுகாப்பதற்காகவும் என்ற கோஷங்களை அடிப்படையாக வைத்து டாக்டர் ஷாஃபி என்பவர் குருநாக வைத்தியசாலையில் பல்வேறு சிங்கள தாய்மார்களை நிரந்தரமாக கருத்தடையை மேற்கொள்வதற்கான சத்திர சிகிச்சையை மேற்கொண்டு வருவதாக பல்வேறு மேடைகளிலும் சுதந்த திலக்கசிறி என்ற இந்த கலைஞர் அறிவித்திருந்தார் அதேபோன்று இலங்கை முஸ்லிம்கள் எவரும் இலங்கைக்கு குடும்பமாக இலங்கைக்கு வரவில்லை என்றும் இலங்கையைச் சேர்ந்த சிங்கள பெண்களை திருமணம் செய்ததன் மூலமே முஸ்லிம் இனம் இலங்கையில் பரவியதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுதந்திர திலக்கு முன்வைத்திருந்தார் இதே கால பகுதியில் டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீன் என்பவர் எங்களுடைய இனத்தை அழிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் அவருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கோட்டாபே ராஜபக்ஷவை ஆட்சியில் அமர்த்துவதற்காக மேற்கொண்ட பிரசாரங்களின் போது அவர் முழங்கியிருந்தார் ஆனால் ஒரு சில வருடங்கள் மாத்திரம் கடந்திருந்த நிலையில் இவ்வாறான நிகழ்ச்சி நிரல்கள் அனைத்தும் கோட்டாபே ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட சிங்கள மக்களை முட்டாள்களாக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பிரசார நடவடிக்கைகள் மாத்திரமே என்று சுதந்த திலக்கசிரி அவர்கள் தன்னுடைய யூடியூப் வலைதளத்தில் தெரிவித்திருந்தார் எமது சமூகத்தை ஏமாற்றி முஸ்லிம் சமூகத்திற்கும் எங்களுக்கும் இடையில் பிளவை உண்டுபடுத்தி கோட்டாபே ராஜபக்ஷவை ஜனாதிபதி பதவியில் அமர்த்துவதற்காக இவ்வாறு போலி பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்ட குறிப்பாக பேராசிரியர் சன்ன சயசுமன போன்ற இனவாதிகளின் போலி பிரசாரத்தினால் தாம் சிக்கிக் கொண்டதாகவும் அத்துரலிய ரத்ன தேரர் போன்றவர்களும் விமல் வீரவன்ச போன்றவர்கள் மேற்கொண்ட பிரசாரத்தில் தாம் சிக்கிக் கொண்டதாகவும் அவர் கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியொன்றின் போது தொலைபேசி மூலம் டாக்டர் ஷாஃபி அவர்களை தொடர்பு கொண்ட சுதந்த திலக்கசிரி என்பவர் தாம் இவ்வாறான கருத்துக்களை ஆரம்பத்தில் கூறியிருந்ததாகவும் இவ்வாறான கருத்துக்களை தாம் அறியாமலேயே தெரிவித்திருந்ததாகவும் கூறியிருந்தார் இதற்கு பதிலளித்த டாக்டர் ஷாஃபி சஹாப்தீன் அவர்கள் இந்த விடயத்திற்காக நான் உங்களை குற்றம் சொல்லவில்லை மாறாக நீங்கள் எவரோ கூறிய ஒரு விடயத்தை நம்பி எனக்கு எதிராக பிரசாரம் செய்திருந்தாலும் கடந்த காலத்தில் இடம்பெற்ற சம்பவங்களை நான் மறந்துவிட்டேன் போது நாம் நாட்டை கட்டியெழுப்புவது அவசியமாகும் இன மத பேதங்கள் இன்றி நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் குறிப்பாக எங்களுடைய அதிக சிங்கள சகோதரர்கள் என்னோடு மிகவும் அன்பாக இருக்கிறார்கள் போலி பிரசாரங்களால் நாங்கள் இவரும் இனிவரும் காலங்களில் சிக்க மாட்டோம் என்று டாக்டர் ஷாஃபி சிஹாப்தீன் தெரிவித்திருந்த கருத்து உணர்வுபூர்வமான நிலையை ஏற்படுத்தி இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு உணர்ந்து செயற்படுவதன் மூலம் இனவாதத்தை தோற்கடிக்கலாம் என்று சுதந்த திலக்கசிறி என்ற சிங்கள கலைஞர் கூறியிருக்கின்றமை சிறப்பம்சமாகும்